ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான தோசை குயிக்காக எப்படி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து குயிக் தோசை செய்கிறதுக்கு வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ரவையை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து நான் ரவையை நல்லா பவுடர் பண்ணியாச்சு ஓகே பவுடர் பண்ண ரவையை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு இது வந்து ஜஸ்ட் நார்மல் நான் யூஸ் பண்ணுற மாவு ஆல் பஸ் ஃப்ளவராக இருக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு கா டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு தோசை வந்து உங்களுக்கு ரொம்ப டைமே எடுக்காது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இதோடய நெய் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நீங்கள் வந்து நெய் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து பட்டரோ இல்லாட்டி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் பட் கொஞ்சம் சூடாக்கிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ஃபஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட பார்த்திங்கன்னா வந்து தயிர் நான் வந்து ஒரு ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஓகே இந்தளவு மிக்ஸ் பண்ணோன்னா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து உங்கள்கிட்ட ஒரு ஃபோக் ஸ்பூனை விட ஃபோக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேஸாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் அளவு பதத்தில் நீங்கள் வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஊற்றுற பதத்தில் நம்ம எல்லாமே தோசை ஊற்றுவோம் அந்த பதத்தில் இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம வந்து இதை ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சிடலாம் வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறிட்டு நீங்கள் பத்து நிமிஷம் ஊறின பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மாவு வந்து திக்காக இருக்கும் ஏன்னு நம்ம வந்து ரவை சேர்த்துருக்கனால ரவை வந்து ஊறி வந்து நமக்கு கொஞ்சம் திக்காகி கொடுக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது நமக்கு தோசை மாவு பத்துக்கு வர அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் நம்மளோடய தோசை பேட்டர் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிருச்சி இப்போ வந்து வாங்க நம்ம தோசை ஊற்றிடலாம் ஓகே இப்போ பாருங்கள் கல் வந்து சூடாகிடுச்சி தோசை வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கப் ரவைக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்து தோசை மாதிரி வந்திருக்கும் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவு வந்திருக்கு நீங்கள் அதுக்கே உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து க மெஷர்மெண்ட்டை வந்து கூட்ட குறைச்சி செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நமக்கு ரொம்ப குயிக்கான ஒரு ரெசிபி இது வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்